டிபி கிட்ஸ், நாங்கள் மீண்டும் டிபி கிட்ஸ் தொடரின் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இல்லையா. நாங்கள் இங்கே நவோத்யாவோட வந்திருக்கோம். அப்படித்தானே நவோத்யா? ஆமாம், நவோத்யாவுக்கு சித்திரம் வரைய ரொம்ப பிடிக்கும். எனவே நாங்களும் விருப்பத்தோடு நவோத்யாவை இணைத்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில். நீங்களும் கூட டிபி கிஸுடன் இணைந்து தொடர்ந்தும் சித்திரம் வரைவதற்கான வாய்ப்பை பெறலாம். நீங்கள் அடிக்கடி ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்கலாம், ஆன்லைனில் புத்தகங்களை வாசிக்கலாம், பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கம்ப்யூட்டர் அதே போல் ஃபோனில் இவ்வாறான பல விடயங்களை செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதற்கு மாறாக ஏனைய விடயங்களை பார்ப்பதையும் விட உங்களுக்கு பெருமதியாக இருக்கும் டிபி கிட்ஸ் என்ற எமது யூடியூப் வலைத்தளத்தை பார்த்தால் இது மிகவும் பெருமதியாக இருக்கும். பல்வேறு விடயங்களை இதனூடாக கற்றுக்கொள்ளலாம். இங்கே ஓவியம் வரைவதற்கு சொல்லிக் கொடுக்கும் நிகழ்ச்சி, ப்ராக்டிக்கலாக பார்த்து முறையாக வரைவது எப்படி என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். எனவே நீங்களும் டிபி கிட்ஸோடு இணைந்திருங்கள், சென்று பாருங்கள், பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படித்தானே? ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் நிகழ்ச்சி பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நவோத்யாவை போல் அவரையும் விட எங்களுக்கு வரையலாம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இல்லையா? உங்களையும் விட நல்லா வரையலாம்னு சொன்னால் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆ, பரவாயில்ல, அதுதான். அப்படின்னா சிறுவர்கள் மற்றவங்களை பாராட்டுறதுன்னா ரொம்ப விருப்பம். அதனால் பெற்றோர்கள் இவர்களின் ஓவியத்தை பாராட்டுங்க, அப்படி செய்து அவர்களை பாராட்டுங்க, ஊக்கப்படுத்துங்க. இப்போ நாங்கள் கூடுதலாக பேசாமல் வரைய போகிறோம். கோழி குஞ்சியை மிகவும் இலகுவான முறையில் எப்படி வரையலாம் என்பதை பார்க்க போகிறோம். பல்வேறு வடிவங்களை கொண்டு சேர்த்து அதே நாங்கள் இப்போ வரைய போகிறோம். சரி, வரைவோமா? அஞ்சு போடுவோமா? எஸ், அஞ்சு போட்டு நாங்கள் இப்போ வரைய போகிறோம். சரி, அப்படின்னா முதல்ல நாங்கள் என்ன செய்யலாம்? கோழி குஞ்சியை முதல்ல வரைஞ்சது போல் பெரியதாக இப்படி நாங்கள் வரைஞ்சு கொள்ளுவோம். சரியா? இப்படி பெரிசா நாங்கள் இப்படி யூ எழுத்துல மாதிரி நாங்கள் வரைஞ்சு கொள்ளணும். சரிதானே? இதை விட கொஞ்சம் பெருசாக வரைங்க, இங்கே பாருங்க. சரி, ரைட். சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போய் இப்படி இந்த வடிவத்தில் நாங்கள் வரைய போகிறோம். வரைங்க பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு கோட்டை நாங்கள் வரைகிறோம். சரி, இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்படி ஒரு கோட்டை, ரைட். இதுதான் அவட வால் பகுதி. வரங்க, மிகவும் ரொம்ப லேசாக வரையலாம். இப்படி இப்படி நாங்கள் என்ன செய்யலாம்? இந்த பக்கத்தில் இருக்கிற கோழி டெஸரை இப்படி நாங்கள் வரையலாம். சரிதானே? சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம்? இப்படி நாங்கள் இப்படி 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 நாங்கள் என்ன செய்யலாம்? ஒரு வடிவத்தில், ஆமாம், அந்த மாதிரி கோட்டை வரைஞ்சி கொண்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? கண்ணை இப்படி நாங்கள் ரெண்டு கண்ணு இப்படி பெருசாக வரைஞ்சி கொள்வோம். இப்படி நாங்கள் கண்ணை இன்னும் என்ன செய்யலாம்? இப்படி நிறந்திட்டி கொள்ளலாம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இப்படி சொண்டு. நீங்களும் வரைங்க. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் இவ்விடத்தில்? இப்போ இது சேவல் தானே? மேல் பகுதியிலையும் இப்படி நாங்கள் வரையலாம் தானே? இது சேவல் குஞ்சு, ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? ரெண்டு காலை நாங்கள் இந்த இடத்துல இப்படி வரையலாம், லேசாக வரைஞ்சி கொள்ளலாம். சரியா? ரைட். இப்படி வரைஞ்சி இப்படி இணைச்சு கொள்ளும். ஒரு பக்கத்துக்கு வரைஞ்சி மூணு விரல்கள் வர மாதிரி வரைஞ்சி கொள்ளுங்க. இந்த மறுபக்கத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? மற்ற காலை இப்படி நாங்கள் மூணு விரல்கள் வர மாதிரி இப்படி வரைஞ்சி கொள்ளலாம். ரொம்ப லேசி என்ன?
பார்ப்போம். சரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, எப்படி வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சரிதானே? அப்படின்னா நாங்கள் இப்போ வரைஞ்சி முடிஞ்சாச்சு, நிரந்திட்டுவோமா? ரைட், சரி, நாங்கள் நிரந்திட்டுவோம். சரி, நாங்கள் இப்போ வரைஞ்சி நிரந்திட்டு முடிஞ்சிட்டோம், அழகாக இருக்கான்னு காட்டுவோமா? எங்களோட கோழி குஞ்சு அழகாக இருக்கான்னு பாருங்க, பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்குது. இது போல் நீங்களும் இலகுவான வடிவமைப்பில் ஓவியம் வரையலாம். இப்படி சிறுவர்களுக்கு பல்வேறு வகையில் வரைவதற்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். மிருகங்களை நன்கு கவனிங்க, விலங்குகள் மீது இரக்கம் காட்டுங்க, மரஞ்செடிகளை நல்லா பாருங்க, மரங்கள் மீது அன்பு காட்டுங்க, சுற்றாடலுக்கு அன்பு காட்டுங்க. அப்படித்தானே? சுற்றாடலுக்கு விருப்பம் தானே நீங்க? ஆமா, சின்ன வயசுல இருந்தே சுற்றாடல் மீது ஆர்வம் காட்டினா சுற்றாடல் அழிவடையாதுன்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா நாங்க இன்னைக்கு டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற போறோம். நாங்க மீண்டும் புத்தம் புதிய வீடியோவோட உங்களை சந்திக்க போறோம். அப்ப அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாய்.